News and News Plus, UTV in Malin, the Pradana Say the Kaludi, the Kulumnan, Hanif Ismail, Muhammad Rahmutullah, Mudalil Talepichi. Silla, Railway Tulchangangal, Tidir Panipura Kanipu, Pinegal Avadi Kodumi Mavin, Vari Adhirika Tarakum, Amateur Mahinda Amaravira. அனந்தி சசிதரனின் துப்பாக்கி விவகாரம் வடமாகாண சபையில் பெரும் சர்ச்சை. 2018 ஆண்டிற்கான பூலோக தலைமைத்துவ விருது அமைச்சர் ரிஷாடிற்கு. பாகிஸ்தானின் பிரதமரானார் முன்னாள் கிரிக்கெட் வீரர் இம்ரான்கான். இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தான் பாராளுமன்ற தேர்தலில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் இம்ரான்கான் வெற்றி பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் 270 நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் பஞ்சாப், சிந்து, பலசிஸ்தான், கைபர் பக்துன்வா ஆகிய நான்கு மாகாண சட்டசபைகளுக்கும் சேர்த்து நேற்று தேர்தல் நடைபெற்றது. மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு முடிந்து வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது. தொடக்கத்திலிருந்தே இம்ரான்கானின் தெஹ்ரிக் இன்சாப் கட்சி முன்னிலை வகித்து வந்தது. அடுத்த இடங்களில் நவாஸ் ஷெரீப்பின் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் கட்சியும், பெனாசிர் பூட்டோ மகன் பிலாவல் பூட்டோவின் பாகிஸ்தான் மக்கள் கட்சியும் உள்ளது. 272 பாராளுமன்ற தொகுதிகளை கொண்ட பாகிஸ்தானில் பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்க 137 தொகுதிகளில் வென்றாக வேண்டும் என்ற நிலையில் 114 தொகுதிகளில் தெரிக் இ இன்சாப் கட்சியும், பாகிஸ்தான் முஸ்லிம் கட்சி 57 இடங்களிலும், பிலாவல் பூட்டோவின் கட்சி 36 இடங்களிலும் முன்னிலையில் வகிக்கின்றது. இதற்கிடையே வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் நடந்துள்ளதால் இந்த தேர்தல் முடிவுகளை ஏற்கப் போவதில்லை என்றும், தேர்தல் முடிவுகளை எதிர்த்து பல கட்சிகளுடன் சேர்ந்து போராட்டம் நடத்த தயாராக உள்ளதாகவும் நவாப் ஷெரீப் கட்சியினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தேர்தல் அதிகாரிகள் கூறுகையில், தேர்தலில் எவ்வித முறைகேடும் நடைபெறவில்லை, இம்ரான்கான் கட்சி அதிக இடங்களை பிடித்துள்ளது, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முடிவுகளை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தனர். 1996 கட்சி தொடங்கிய இம்ரான்கான் இதுவரை பொது தேர்தல்களில் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. எனவே தற்போது கிடைத்துள்ள வெற்றியை அந்த கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சில ரயில் தொழிற்சங்கங்கள் இணைந்து இன்று திடீரென மேற்கொண்ட பணிப்புறக்கணிப்பால் ரயில் சேவைகள் தாமதம் அடைந்த நிலையில் பயணிகள் மற்றும் தொழிற்சங்க பணியாளர்களுக்கு இடையே கோட்டை ரயில் நிலையத்தில் முறுகல் நிலை ஏற்பட்டது. ரயில்வே தொழிற்சங்கங்கள் திடீரென ஆரம்பித்த 2 மணித்தியால பணிப்புறக்கணிப்பு காரணமாக பயணிகள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தனர். காணி பிரச்சினை ஒன்றை முன்வைத்து ரயில்வே தொழிற்சங்கங்கள் இந்த பணிப்புறக்கணிப்பை மேற்கொண்டிருந்ததாக ரயில்வே தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணை ஏற்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். இன்று பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணிப்புறக்கணிப்பு மாலை 4 மணிக்கு நிறைவடைந்தாலும் உரிய முறையில் ரயில் சேவைகள் இயங்கவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜகர்த்தா கோட்பாடுகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் விசேட குழுவினரின் கலந்துரையாடல் நேற்று கொழும்பில் ஆரம்பமானது. இதில் பிரதமாதிதியாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டார். உலகம் முழுவதும் ஊழலுக்கு எதிராக செயல்படும் நிறுவனங்களை பலப்படுத்தும் நோக்கில் 2012 இந்தோனேஷியாவின் ஜகர்த்தா நகரில் ஒன்று கூடிய 88 நாடுகளை சேர்ந்த நிறுவனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வுகள் ஜகர்த்தா கோட்பாடுகள் என்று அழைக்கப்படுவதுடன் அங்கு வெளியிடப்பட்ட பிரகடனத்தை வலுவூட்டும் நோக்கத்துடன் கொழும்பில் இம்முறை மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் சட்டமாதிபர் ஜயந்த ஜெயசூரிய, லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் தலைவர் ஓய்வு பெற்ற உயர்மன்ற நீதவான் டிபி வீரசூரிய, பணிப்பாளர் நாயகம் ஜனாதிபதி சட்டத்தரணி சரத் ஜெயமான்ன உள்ளிட்ட ஆணையாளர்களும், ஐக்கிய நாடுகளின் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்கள் பற்றிய விசாரணை பணியகத்தின் தலைவர் கேண்டி ஸ்விச், ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி செயற்திட்டத்தின் உலக ஊழல் எதிர்ப்பு செயற்திட்டத்தின் முகாமையாளர் அங்கா டமில்சினா, இந்தோனேஷியாவின் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் ஆணையாளர் லயோட் எம் ஷெரீப், மலேசியாவின் தூய்மையான மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆட்சியை அமைப்பதற்கான தேசிய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் டான்ஸ்ரீ அபு காசிம் பின் முகமட், ஜனாதிபதியின் செயலாளர் உதய ஆர் செனிவரத்ன, ஜனாதிபதியின் முன்னாள் செயலாளர் ஆஸ்டின் ஃபெர்னாண்டோ ஆகியோரும், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். தூஷணய பலய பலே சா தூஷணய மம தகதி வென்னே ஜாதிக தேசபாலனை வகையம அந்தர்ஜாதிக தேசபாலனை எக்கட்ட கமன் கரன்னாவு.
மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக கட்சித் தலைவர்களின் விசேட கூட்டம் ஒன்று இன்று காலை இடம்பெற்றுள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றதாக உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா கூறியுள்ளார். எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையிலேயே நடத்துவது சம்பந்தமாக இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இக்கலந்துரையாடலின் முடிவில் இறுதி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். மீண்டும் எதிர்வரும் புதன்கிழமை கட்சித் தலைவர்களின் விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2018 ஆண்டுக்கான பூகோள தலைமைத்துவ விருதினை கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் பெற்றுள்ளார். இவ்விருது விழா கோலாலம்பூரில் ஹில்டனில் நேற்று நடைபெற்றது. உலக வர்த்தக அபிவிருத்தியில் பாரிய பங்களிப்பு செய்தமைக்காக அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு இவ்விருது வழங்கப்பட்டது. பூகோள தலைமைத்துவ விருது உலகில் உள்ள பிரதான நிறைவேற்று உத்தியோகத்தர்கள், பிரதான நிதி உத்தியோகத்தர்கள் போன்ற உயர் பதவிகளில் உள்ளவர்கள், சபைகளின் தவிசாளர்கள், பிரபலங்கள், விளையாட்டுத்துறையில் உள்ளோர், சமூக சேவை தலைவர்கள் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த தலைமைத்துவத்தில் இருப்போரை உள்வாங்கி அவர்களின் வினைத்திறன், செயலாண்மை போன்றவற்றை பரிசீலித்து 30 துறையில் உள்ளவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இவ்விருதுகளுக்கானவர்களை தேர்ந்தெடுக்கும் பணி சர்வதேச நடுவர் குழுவினால் கடுமையான பரிசீலனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு தெரிவு செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண மகளிர் விவகார அமைச்சர் அனந்தி சசிதரனின் துப்பாக்கி விவகாரம் இன்றைய தினம் வடமாகாண சபையில் பெரும் சர்ச்சையாக வெடித்தது. வடமாகாண சபையின் 128th அமர்வு அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் பேரவை செயலகத்தில் இன்று காலை ஆரம்பமாகியது. கடந்த 16th இடம்பெற்ற 127th விசேட அமர்வின் போது ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அஸ்மின் அயூப் வடமாகாண மகளிர் விவகார அமைச்சர் துப்பாக்கி வைத்திருக்கிறார் என்ற கருத்தினை வெளியிட்டமை தொடர்பில் பல சர்ச்சைகள் இடம்பெற்று வந்த நிலையில் அமைச்சர் அனந்தி சசிதரன் துப்பாக்கி விடயம் தொடர்பாக தன்னிலை விளக்கம் அளிக்க இன்று சபையில் அனுமதி கோரியிருந்தார். அவைத்தலைவரினால் அனுமதி வழங்கப்பட்ட போது அனந்தி சசிதரன் தனது தன்னிலை விளக்கத்தினை இவ்வாறு கூறினார். தன்னிலை விளக்கம் அளிப்பதற்காக என்னுடைய முடித்துக் கொண்டும் கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, கடந்த மாகாண சபையினுடைய விசேட அமர்வு கௌரவ டெனீஸ்வரன் அவர்களினுடைய வழக்கு தொடர்பான அவருடைய நியமனம் தொடர்பான ஒரு விவாதமாக இங்கு சிறப்பாக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த அமர்விற்கு நான் வருகை தந்திருக்க முடியாத சூழலில் கௌரவ உறுப்பினர் ஆஸ்மின் அவர்கள் இந்த இடத்தில் நான் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெற்று துப்பாக்கியை பெற்றிருப்பதாக ஒரு உண்மைக்கு புறம்பான கருத்தை தெரிவித்திருந்தார். இது என்னுடைய நான் ஒரு ஆயுததாரி அல்லது நான் ஒரு ஆயுதத்தில் விருப்பம் கொண்டனான் என்ற ஒரு வகையான ஒரு உண்மைக்கு மாறான பிரச்சாரமாக இந்த இடத்தில் பேசப்பட்டிருந்தது. உண்மையில் இந்த விடயம் இவ்வாறு நான் கையில் ஆயுதத்தில் வைத்திருப்பவளாக இருந்தால் அல்லது இந்த தொடர்பான அந்த லைசன்ஸ் தொடர்பான முழுமையான ஆதாரங்களை இந்த இடத்தில் அவர் சமர்ப்பித்திருக்க வேண்டும். இவர் தன்னுடைய காழ்ப்புணர்ச்சி காரணமாக அல்லது எனக்கு இந்த ஆபத்தை ஏற்படுத்துகின்ற நிலையான கருத்தை கூறியிருப்பது என்பதை சபை கண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார். அத்துடன் அஸ்மின் போன்றவர்கள் இருக்கும் சந்தர்ப்பங்களில் வடக்கில் உள்ள பெண்கள் துப்பாக்கிகளுடன் தான் நடமாட வேண்டும் என அனந்தி சசிதரன் குறிப்பிட்ட விடயம் தொடர்பில் ஆளும் தரப்பு உறுப்பினர்களான கேசவன் சயந்தன் மற்றும் அயூப் அஸ்மின் மற்றும் எம் கே சிவாஜிலிங்கம் ஆகியோருக்கிடையில் கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் இடம்பெற்றன. கைத்துப்பாக்கி வழங்கப்பட்டிருந்தால் பாதுகாப்பு அமைச்சினுடைய அனுமதி பத்திரத்தினுடைய பிரதியை காட்ட வேண்டும். விண்ணப்பிப்பவர்கள் எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. இனங்களுக்கிடையே மரங்களுக்கிடையிலே முருகலாக கூட இட்டு செல்லாம். அதனால விரும்பவில்லை. ஆகவே இனங்களுக்குள்ள முரண்பாடு என்று கைக்கப்படாது. நான் சமத்துவத்தை விரும்புகிறவனால் உண்மையை நேர்மையை பேசுவதற்கு ஒருபோதும் தயங்கக்கூடாது. பின்னணியில ஒரு சுவிட்ச் போட்டால் எங்கெல்லாம் லைட் 10 எனக்கு தெரியும். நாட்டிற்குள் அரிசியின் பாவனையை அதிகரிப்பதற்காக இறக்குமதி செய்யப்படும் கோதுமை மாவிற்கு வரியை அதிகரிக்க தாம் தயாராக இருப்பதாக விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார்.
விவசாய அமைச்சர் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய அரிசி உற்பத்தி எதிர்பார்ப்பதை விட அதிகரிக்குமானால் நான் விவசாய அமைச்சர் என்ற ரீதியில் பயமில்லாமல் சொல்கின்றேன். யார் தூற்றினாலும் யார் என்ன சொன்னாலும் கோதுமை மாவுக்கு வரியை அதிகரிக்கும் திட்டத்தை நான் கொண்டு செல்வேன். எங்கள் மக்களுக்கு மாவை உண்ண வைக்க தேவையில்லை. எங்களுடைய நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் அரிசி போதுமானது. கோதுமை மாவுக்காக கோதுமையை கொண்டு வர அரசு பாரிய செலவை மேற்கொள்கிறது. எங்கள் நாட்டின் மக்களின் பணம் தான் அதற்கு செலவழிக்கப்படுகிறது. எனவே நாம் அதனை செலவழிக்க தேவையில்லை. எங்கள் நாட்டின் நெல் உற்பத்தி இந்த முறை அதிகரிக்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். எனவே நாங்கள் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வருகின்ற கோதுமைக்கு மட்டுமல்ல ஏனையவற்றிற்கும் தேவையேற்படி நாங்கள் வரியை அதிகரிப்போம். அரிசி இறக்குமதிக்கு 25 ரூபாய்தான் வரியாக இருந்தது, ஆனால் இப்பொழுது 70 ரூபாவாக இருக்கிறது. நான் பயமில்லாமல் சொல்கின்றேன். இது தொடர்பிலான அறிக்கைகளுடன் விவாதம் நடத்தவும் நான் தயார். விவசாயத்திற்கு கூடுதலான மானியங்களை வழங்கியது இந்த அரசுதான். இந்த வருடத்தில் நான் பயமில்லாமல் சொல்கிறேன். நான் ஆதாரங்களுடன் சொல்கிறேன். யார் என்ன பேசினாலும் விவசாயத்திற்கு அதிக மானியங்களை வழங்கியது மைத்திரிபால சிறிசேனவுடைய அரசில்தான். இடைவேளையை தொடர்ந்து செய்திகளை எதிர்பாருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிடும் தகுதி இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் குமார் சங்கக்காரவுக்கு கிடையாது என பிராந்திய அபிவிருத்தி மற்றும் வனவிலங்கு ஜீவராசிகள் பாதுகாப்பு அமைச்சர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கிளனி பெத்தியாகோட பிரதேசத்தின் கண்காணிப்பு பயணம் ஒன்றை மேற்கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்க தரப்பின் பொது வேட்பாளராக கிரிக்கெட் வீரர் குமார் சங்கக்காரவை களமிறக்கப் போவதாக மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. அரசியலுக்கு வருவதற்கான எவ்வித தகுதிகளும் இவருக்கு கிடையாது, ஏனெனில் இவர் ஒரு சிறந்த மனிதர். நாம் தொடர்ந்தும் முறையற்ற அரசியல் சூழலிலே வாழ்ந்து வருகின்றோம். இராணுவ தளபதியாக இருந்த என்னை இன்று பாதாள குழுவின் பாதுகாப்பாளனாக சித்தரித்த அரசியல் நாளை இவரையும் முழுமையாக மாற்றிவிடும். ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதே எமது நோக்கம். அதற்காக பொது வேட்பாளரை களமிருக்கக்கூடாது. கடந்த 2015 மேற்கொண்ட தவறினை 2020 ஐக்கிய தேசிய கட்சி தொடரக்கூடாது. புத்தகங்களை வாசிக்கும் கைதிகளின் தண்டனை காலத்தை குறைப்பதற்கு தேவையான வேலை திட்டங்களை வகுக்கும் யோசனை ஒன்று ஜனாதிபதியிடம் முன்வைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் கூறியுள்ளார். கொழும்பு வெலிக்கட சிறைச்சாலையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். புத்தகங்களை வாசித்தால் அவர்கள் விமர்சனம் அல்லது சுருக்க ஆய்வு செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்பதுடன் அது ஒரு மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்பட்டு தண்டனை காலத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க யோசனை முன்வைப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சமுதாயத்துடன் மாற்றமடையும் புதிய எண்ணங்களூடாக தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் கல்வி அமைச்சர் இங்கு வலியுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் நச்சுத்தன்மையற்ற நாடு என்ற வேலை திட்டத்தினை பிரதான தலைப்பாக மாற்றி அதனை ஆதரிக்கின்ற வரையிலேயே ஆட்சியை அமைக்க வழிகளை ஏற்படுத்திக் கொடுப்போம் என பாராளுமன்ற உறுப்பினர் அதுரலிய ரத்னதேரர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலுக்கு தொழில் முயற்சி மூலோபாய நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்ட நச்சுத்தன்மையற்ற நாடு எனும் துணைப்பொருளிலான ஆராய்ச்சி முடிவுகளை விவசாய அமைச்சருக்கு கையளிக்கும் நிகழ்வு இன்று விவசாய அமைச்சில் நடைபெற்றது. நாடு முழுவதும் உள்ள நெல் உற்பத்தியை இரசாயன பதார்த்தங்களை பாவிக்காமல் உற்பத்தி செய்ய முடியும் என்ற வகையிலேயே இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டுள்ளதுடன் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளை இணைத்து நாட்டை நச்சுத்தன்மையற்ற நாடாகவும் நச்சுத்தன்மையற்ற உணவு உண்ணும் மக்களை கொண்ட நாடாகவும் மாற்ற வேண்டும் என்பதே இவர்களின் இலக்காகும். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினரும் நச்சுத்தன்மையற்ற நாடு வேலை திட்டத்தின் உறுப்பினருமான அதுரலிய ரத்னதேரர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார்.
ඇමතිතුමා ප්‍රතික්ෂේපකලත් බාරගත්තත් නැතත් නිලධාරීන් හාකිවත් බෑකිවත් අපි මේක කරන වහින අධිෂ්ඨානය අපි ඉන්නවා. අපි පොඩි වැඩ ටිකක් එකට හදලා තියෙනවා. அமைச்சர் இதனை நிராகரித்தாலும் சரி ஏற்றுக்கொண்டாலும் சரி, சம்பந்தப்பட்டவர்கள் ஆம் என்றாலும் இல்லை என்றாலும் இதனை செய்வோம் என்ற முடிவிலேயே நாம் உள்ளோம். அதற்காக சிறிய வேலை திட்டங்களை நாம் செய்துள்ளோம். எனவே நாங்கள் ஆரம்பித்த இந்த பயணத்தை நிறுத்தாமல் கொண்டு செல்ல முடியும். அமைச்சர் அவர்களே, 10 வருடங்களில் செய்கின்ற வேலையை உங்களுடைய ஒத்துழைப்பு இதற்கு கிடைக்குமாக இருந்தால் 2 வருடங்களில் நிறைவுபடுத்த முடியும். என்னுடைய எதிர்பார்ப்பு, இந்த அரசில் உள்ள விவசாய அமைச்சர் இத்திட்டத்தில் இணைந்து கொண்டால் அவருக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுப்போம். இன்னும் 1 வருடம்தான் இந்த அரசுக்கு இருக்கிறது. அதுவரை பொதுமக்களுடன் இதனை நாம் கொண்டு செல்வோம். ஆனால் உறுதியாக சொல்கிறோம், இதனை அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் விஷமற்ற நாடு என்ற வேலை திட்டத்தை பிரதான தலைப்பாக மாற்றி அதனை ஏற்றுக்கொள்கின்றவருக்கு மட்டுமே இந்த நாட்டில் அரசராக முடியும் என்பதை நாம் நடைமுறையில் செய்து காட்டுவோம். அதுதான் எங்களுடைய சவால். ග්ලයිෆොසේට් ඕනේ කියන අය පරාජය කරන්න පුළුවන් සෑම කටයුත්තක්ම අපි සූදානම් කරලා ඉවරයි. අපි ජාතික ප්‍රතිපත්තිය කෘෂිකර්මයට හදලා දෙනවා. இதேபோல இந்நிகழ்வில் கலந்து கொண்ட விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் தேசிய கொள்கை திட்டம் ஒன்றை விவசாயத்திற்காக செய்து கொடுப்போம். சாதாரணமாக தேசிய கொள்கை திட்டத்தை நாம் அமைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கி சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினர்களுடன் பேசி அதனை செய்து கொடுப்போம். ஆட்சி மாறினாலும் மாறாவிட்டாலும் நடைமுறையில் இருக்க வேண்டிய விவசாய திட்டம் ஒன்றையே நாம் உருவாக்குவோம். அதேவேளை நச்சுத்தன்மையற்ற நாடு வேலை திட்டத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்தார். குற்றங்களுக்கான தண்டனையை கோட்டாபய ராஜபக்சவுக்கு வழங்கியது போன்று இப்பொழுது தண்டனை வழங்க முடியாது எனவும், குற்றவாளிகளுக்கும் உரிமைகளை கேட்கும் வாய்ப்பை இந்த அரசு வழங்கியுள்ளதாகவும் நீர்ப்பாசன நீர்வளங்கள் ராஜாங்க அமைச்சர் பாலித ரங்கபண்டார தெரிவித்துள்ளார். கிளனி பெத்தியாகுடு பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு பேசும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இப்பொழுது எங்களுக்கு கோட்டாபய ராஜபக்ஷ போன்று தண்டனை வழங்க முடியாது. அப்படி ஒரு நீதியை நிலைநாட்ட முடியாது. அப்படி நீதியை நிலைநாட்ட நாட்டில் ஜனாதிபதிக்கோ வேறு யாருக்கும் ஒருமை இல்லை. எங்களுக்கு இருப்பது நீதிமன்ற முடிவுகளை வைத்து நீதியான முறையில் செயல்படுவதுதான். அதனை நாங்கள் செய்திருக்கின்றோம். எனவே நீதிமன்றங்களை நாங்கள் பலப்படுத்தியுள்ளோம். நீதியான முறையில் நாங்கள் செயல்படுகின்ற பொழுது சில பிரச்சனைகள் வரும். எனவே தவறு செய்தவருக்கும் தான் தவறு செய்யவில்லை என்றால் அதனை உரிமையுடன் சொல்ல அனுமதி இருக்கின்றது. கோத்தாபய ராஜபக்ஷ அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்தால் அது ஐக்கிய தேசிய கட்சிக்கு சவாலாக இருக்காதா என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதில் வழங்கினார். அரசுக்கு அல்ல சவால், மக்களுக்குத்தான் சவால். நாட்டு பணத்தை எடுத்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சிலை அமைத்தவர் யாருடைய தூபியையும் அமைப்பார்? வேறு மக்களுடைய தூபியையும் அமைப்பார். எனவே சவாலாக இருப்பது எங்களுக்கா நாட்டு மக்களுக்கா? அதனை மக்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இடைவேளையை தொடர்ந்து செய்திகளை எதிர்பாருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. சேதன விவசாயத்தின் மூலம் விவசாய உற்பத்திகளை மேற்கொண்டு வருமானம் பெற்றுக் கொள்வது தொடர்பிலான வேலைப்பட்டறை ஒன்று இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. இந்நிகழ்வு இன்று காலை வடமாகாண ஆளுநர் ரெஜினட் குரேவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி வட்டக்கச்சி பகுதியில் அமைந்துள்ள விவசாய பயிற்சி பண்ணையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இந்தியாவைச் சேர்ந்த சேதனமுறை விவசாயத்தினால் ஏற்றுமதியை மேற்கொள்வது தொடர்பில் பிரசித்தி பெற்ற வைத்திய கலாநிதி மனோகரன் கிருஷ்ணா குறித்த வேலைப்பட்டறையை முன்னெடுத்தார். இந்நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் ரெஜினட் குரே மற்றும் ஆளுநர் செயலாளர், விவசாய திணைக்கள் அதிகாரிகள், சேதனை முறை விவசாய செயற்கையாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் உரையாற்றிய ரெஜினட் குரே குறிப்பிடுகையில், தென்னிலங்கையில் உள்ள விவசாயிகளுக்கு நான் சொல்லுவேன், வடக்கில் உள்ள விவசாயிகள் சிறந்த விவசாயிகள். அவர்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் என முன்னே காலத்தில் தமிழ் மன்னர்களும் சிங்கள மன்னர்களும் சண்டையிட்டார்கள் என வரலாறு சொல்கிறது. அது இனங்களுக்கிடையிலான சண்டை அல்ல, அது மன்னர்களுக்கிடையிலான சண்டை. அவர்கள்தான் சண்டையிட்டுக் கொண்டார்கள். இலங்கையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரே இரத்தம். தமிழர்களும் சிங்களவர்களும் இந்தியாவிலிருந்து இங்கு வந்தார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வடமாகாண ஆளுநர் ரெஜினட் குரே கிளிநொச்சி பொதுச்சந்தை தொடர்பான கலந்துரையாடலில் இன்று ஈடுபட்டார். கிளிநொச்சி இரணைமடு குளத்தில் அபிவிருத்தி தொடர்பில் பார்வையிட்ட ஆளுநர்
கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலிலும் பங்கு கொண்டார். ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதி உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் இரணை மடு குளத்தின் அபிவிருத்தி பணிகள் நிறைவுற்று வரும் நிலையில் குளத்தினை அவர் பார்வையிட்டதுடன் அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் நீர்ப்பாசன பொறியியலாளர்களிடம் கேட்டறிந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக நுழைவுக்கான வெட்டுப்புள்ளிகள் இவ்வார இறுதியில் வெளியிடப்படும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த வெட்டுப்புள்ளிகள் 2017 இடம்பெற்ற உயர்தர பரீட்சையின் பெறுபவர்களுக்கு அமைய வெளியிடப்பட இருக்கின்றன. பல்கலைக்கழக நுழைவுக்கான 50,000 அதிகமான விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இம்முறை பல்கலைக்கழகங்களுக்கு 25,000 அதிகமான மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். கொழும்பில் சில பிரதேசங்களில் நாளை காலை 9 முதல் பிற்பகல் 3 வரை மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் இணைப்பு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய மேம்படுத்தல் பணி காரணமாக நாளை முற்பகல் 9 தொடக்கம் பிற்பகல் 3 வரை கொழும்பின் சில பிரதேசங்களில் மின் துண்டிக்கப்பட உள்ளதாக மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி குறித்த காலத்தினுள் கொழும்பு 3, 4, 5, 7 மற்றும் 8 ஆகிய பிரதேசங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளது. அதேபோல் எதிர்வரும் 31 குறித்த பிரதேசங்களில் திடீர் மின்வெட்டு ஏற்படக்கூடும் என மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. சிரேஷ்ட ஊடகவியலாளர் சுவைப் எம் காசிம் எழுதிய வடபுல முஸ்லிம்களின் மீள்குடியேற்ற சவால்கள் எனும் நூலின் அறிமுக விழா அக்கரைப்பற்று TFC மண்டபத்தில் அண்மையில் இடம்பெற்றது. அஷேக் SLM ஹனீஃபா மதினி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மீன்பிடித்துறை, கடல்வள அபிவிருத்தி மற்றும் கிராமிய பொருளாதார பிரதி அமைச்சர் MS அமீர் அலி பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் கௌரவ அதிதிகளாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் MT ஹசன் அலி, பாராளுமன்ற உறுப்பினர்களான அப்துல்லா மஹ்ரூப், கலாநிதி SMM இஸ்மாயில், முன்னாள் மாகாண அமைச்சர் MS உதுமான் லபி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் நீந்தவூர் பிரதேச சபை தவிசாளர் MA தாகிர், அட்டாலைச்சேனை பிரதேச சபை உறுப்பினரும் நுகர்வோர் அதிகார சபையின் நிறைவேற்று பணிப்பாளருமான அன்சிஸ் ஆகியோர் சிறப்பு அதிதிகளாக பங்கேற்றதுடன் நூலின் முதற்பிரதியை தொழிலதிபர் MHM ஜெரீன் பெற்றுக்கொண்டார். அறிமுக உரையை கவிஞர் TL ஜவுஃபர்கானும், வாழ்த்துறையை கவிஞர் கால்தீனும், நன்றியுரையை ஜுனைதீன் மான்குட்டியும், நிகழ்ச்சி தொகுப்பை பிரே FM கட்டுப்பாட்டாளர் பஷீர் அப்துல் கையூமும் தொகுத்து வழங்கினர். இந்த நிகழ்வில் மூத்த உளமாக்கள், கல்விமான்கள், வர்த்தக பிரமுகர்கள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் ஊடகவியலாளர்களும் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது. செய்தியின் நிறைவாக இன்றைய வானிலை. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணம் போன்று பொலன்னறுவ, முல்லைத்தீவு, வவுனியா போன்ற மாவட்டங்களின் பல பிரதேசங்களில் இன்று பிற்பகல் 2 பின்னர் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வானிலை அவதான நிலையம் எதிர்வு கூறியுள்ளது. அதேபோல் இப்பிரதேசங்களின் சில பகுதிகளில் சுமார் 50 வேகத்தில் ஓரளவு கடும் காற்று வீசக்கூடும் என நிலையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் புத்தளம் தொடக்கம், கொழும்பு மற்றும் காலியூடாக மட்டக்களப்பு வரையான கடற்பிரதேசங்களில் கடல் அலை 3 தொடக்கம் 3.5 வரை உயர்வடையக்கூடும். இதன் காரணமாக மீனவர்கள் மற்றும் கடற்சார் சமூகத்தினர் அவதானத்துடன் செயற்படுமாறு வானிலை அவதான நிலையம் பொதுமக்களை கோரியுள்ளது. இத்துடன் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து அடுத்த பிரதான செய்திகளை நாளை நண்பகல் 12 எதிர்பாருங்கள்.